ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் கரியர் சர்வீஸ் சென்டர் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஃப்ரீ கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங்க அப்போ உங்களுக்கான ஸ்டைஃபண்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ இந்த ட்ரைனிங் யார்க்கெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க இதுக்கு தேவையான என்ன இதை பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இந்தியிலேருந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமில்ல இந்தி வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் கால் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் நேஷ்னல் கரியர் சர்வீஸோட அஃபிஷியல் வெப்சைட் தான் இந்த நேஷ்னல் கரியர் அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக இவங்க இந்தியாவில் இருக்க எல்லா ஜாப்புமே வந்து பார்த்தா இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் என்னென்ன ஜாப் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஜாப் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தா இந்த வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஜாப் தேவனா இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான ஜாப்பை சர்ச் பண்ணி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ ட்ரைனிங் வந்து சொல்லிருந்தோம் இந்த ட்ரைனிங் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இந்த நேஷனல் கரியர் சர்வீஸ் சென்டர் தான் இந்த ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ட்ரைனிங் முழுக்க முழுக்க ஸ்பெஷல் கோச்சிங் டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதர் கேட்டகிரி வந்து கிடையாது ஸோ நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் தாராளமாக இந்த ட்ரைனிங் வந்து அட்டென்ட் பண்ணுங்க ஸோ மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இன்வைட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க கிளிக் இயர் டு சி த டீடைல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிரெஸ் ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து த தேஷனல் கரியர் சென்டர்ஸ் ஃபார் எஸ் எஸ்டி சென்னையில் அதாவது அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான் இந்த பிரஸ் ரீஸ் வந்து வந்துருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட் பில்டிங் இந்த அட்ரஸ் வந்து இந்த தான் உங்களுக்கான ட்ரைனிங் நடைபெற போகுது ஸோ இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தா ஸ்பெஷல் கோச்சிங் ஸ்கீமா வந்து எடுக்கிறாங்க எதுனா வந்து பார்த்தா உங்களுக்கு ஷார்ட் டைம் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாமே வந்து குடுக்குறாங்க மொத்தம் டியூரேஷன் வந்து பதினோரு மந்த்ஸ் வந்து உங்களுக்கான ட்ரெய்னிங் வந்து இருக்கும் இதுக்கு எலிஜிபிளாக பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி இவங்க தான் வந்து எலிஜிபிள் வேறு யாருமே எலிஜிபிள் வந்து கிடையாது ஸோ இதுல என்னென்ன கோச்சிங் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரொவைட் பண்றாங்க ஜென்ரல் அவேர்னஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க குவான்டி அனலைசிஸ் அண்ட் ரீசனிங் எக்ஸட்ரா வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் ப்ரிஃபியன்சி கொடுத்துருக்காங்க ஷார்ட் அண்ட் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க டைப்பிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க இது ஒன்லி எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் ஓரளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா காம்பெட்டிவ் எக்ஸாமுக்குலாம் வந்து ஸோ ப்ரிப்பேர் ஆகுறதுக்காக ட்ரைனிங்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டேஃபராக வந்து மந்த்லி வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து மந்த்லி மந்த்லி ஆயிரம் ரூபாய் ஃபைட் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஓகே இன்ட்ரெஸ்டா இருக்கிற எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்தா பண்ண சொல்லிக்கோங்க நீங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணிக்கும் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க கார்டு கிட்டே இருக்கும் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து பாஸ் வந்து கேட்டிருக்காங்க எபோ குவாலிஃபிகேஷன் எவ்வளோ வேணா இருக்கலாம் பட் டுவெல்த்து பாஸ் பண்ணிக்கிட்டோம் மினிமம் ஏஜை வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ட்ரைனிங் வந்து பண்ண சொல்லியிருக்கோங்க இதுங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ டேரக்டாக வந்து பார்த்தா அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிக்கங்க ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தா ஸோ சிக்ஸ்த் டிசம்பர் தான் வந்து கொடுத்துருக்கோங்க ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் விருப்பம் இருக்கவங்க அந்த சென்டருக்கு போயிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அங்கேயே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம் சோ அப்படி இல்லை உங்கள் கிட்டே ஃபார்ம் இருக்கு இல்லை ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னால வாங்க முடியலன்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் மார்க் ஷீட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டு ஜெரக்ஸ் இதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்தா கொரியர் மூலமாக அந்த அட்ரஸ் நீங்கள் வந்து அனுப்பி வச்சுருங்க ஸோ அனுப்பி வச்சுனா கூட அதுக்கப்புறம் உங்களோட செலக்ட் டிஸ்ட்ரிக்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்காக தான் டேரக்டாக போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அங்கேயே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க ஓகே ஸோ எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்தா இந்த ப்ரொசீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விருப்ப இருக்காங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இது வந்து பார்த்தா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்தது இன்வைட்டிங் அப்ளிகேஷன் ஃபார் த எஸ் எஸ்டி ஜாப் சிக்கா ஆர்டர் சொன்ன மாதிரி ஜென்ரல் லிங்ஸ் ஜென்ட்ரல் அவர்னஸ் அண்ட் ட்ரைனிங் இன் ஷார்ட் டைம் டைப்பிங் இன் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான உங்களுக்கு சொல்லித் சொல்லி தரப்போறாங்க அது இல்லாமல் முக்கியமா வந்து குரூப் சி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தா உங்களை வந்து நல்லா வந்து ட்ரைனிங் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு இருபத்தோரு ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்நாடு சாரி இந்தியாவில் இருக்க ஒரு இருபத்தேழு ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்நாடு உங்களுக்கு வந்து அமைய ஓகே ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஸ்டியூட் வந்து எப்படி இருக்கும் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க இன்ஸ்டியூட் வந்து எந்த டைப்பில் இருக்கும் எத்தனை இயர்ஸ் இன்ஸ்டியூட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லொக்கேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஸ்டேட் லெவல் வெப்சைட்ல வந்து விடுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபேக்கல்ட்டிக்கு என்ன மாதிரி இருக்கும் ஸோ ஃபேக்கல்ட்டி அதாவது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ எந்த மாதிரி வந்து படிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன எலிஜிபிள் இருக்குன்னு அதை கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க க்ளாஸ் ரூம் எப்படி இருக்கும் ஸோ லைப்ரரி ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த லிங்கடிங் வந்து செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கும் தெரிய மாறுது அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்கீம் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்டே ஃபண்டாக வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்னும் கீழே வந்தீங்கன்னா உங்களை எப்படி நடக்கும் எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரீ ட்ரைனிங்காக வந்து ப்ரொவைட் பண்ணாங்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வீக்லி சிக்ஸ் டேஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் தான் வந்து ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபுல் டே இருக்காது வீக்லி சிக்ஸ் டேஸ் இருக்கும் பட் பர் டேக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் தான் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும் ஸோ ப்ராக்டிக்கல் லேப் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெறுப்பாக இருக்கவங்க போயிட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க கீழே ஸோ உங்கள் ஸ்டேட் எதுன்னு பார்த்தா ஸோ தமிழ்நாடு பார்த்துக்கு இவருக்கு பாருங்கள் இந்த அட்ரஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ டோல் ஃப்ரீ நம்பர் கண்டிப்பாக அவைலாக இருக்கும் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு ஸோ இது அப்ளை பண்ண பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நான் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்லவேளை சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்